காய் விவர்ஸ் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா போலீஸ் எக்ஸாம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கணிசமான இடங்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டு தேர்வு செய்யப்படுகிறார்கள் இனி இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஒரு சுமார் பத்தாயிரத்துக்கும் அதிகமான காலிப்பேன் இடங்கள் இருக்குது அதற்கு சம்மந்தமாக உங்களுக்கு ஏற்கனவே ஒரு நம்ம வீடியோ போட்டிருந்தோம் எந்தெந்த சென்டர் மூலயமா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே கேட்டிருந்தாங்க இந்த கொரோனா டைமுக்கு முன்னாடியே இப்போ இந்த கொரோனாவால் இப்போ எதுவும் அதற்கான ப்ராசஸ் எதுவும் செய்ய முடியல என்னடியா பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியுமே இப்போ இந்த ஜூலை மாதம் இரண்டாவது வாரத்தில் அவங்க ஒரு உத்தரவு என்ன கேட்டுருக்காங்கன்னா இந்த காவலர்களுக்கு வந்து ஒரு கருத்து கேட்பு கூட்டம் மாரி நடத்தி ஆன்லைன் வழியாக இந்த போலீஸ் எக்ஸாம் நடத்தலாமா டிஎன்எஸ்யூஆர்பி இல்லை அதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது நம்ம செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் கருத்துக்களை கேட்டு முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபது அதாவது இன்றோட அந்த காலக்கெடு முடிஞ்சு விட்டுது அதுக்குள்ளே வந்து அவங்க கண்டிப்பாக எல்லாருமே அவங்க கருத்து கேட்டு சொல்லியிருப்பாங்க நிச்சயம் அதனால் அதனால் நிச் ஒவ்வொரு ஆண்டும் கணிசமாக வேக்கன்சியோட எக்ஸாம் நடந்துகிட்டு தான் இருக்குது ஏன்னா இப்போ வந்து அரசாங்க வேலைக்கு போகிறதுங்கிறதே ஒரு எட்டா கனி ஆயிடுச்சு போட்டி வந்து ஒரு பணியிடத்திற்கு ஐநூறு நபர்கள் கிட்டத்தட்ட போட்டி போடக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது நம்மளுக்கு ஆனால் இப்போ இளைஞர்கள் மத்தியில் எப்படியாவது நம்ம ஒரு அரசாங்க வேலைக்கு போயிடணும் அப்படின்னு ஒரு வெறித்தனமாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் ஏன்னா பிசிக்கல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டில் நீங்கள் ஓரளவு நல்ல மதிப்பெண் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பிசிக்கலில் வந்து நார்மலாக ஆவரேஜாக இருந்தால் போதும் அவங்க கேட்குற ஹைட்டு வெயிட் ஜஸ்ட்டு எல்லாத்தோட சும்மா ஜஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணால் போதும் முன்னாடிலாம் அப்படி கிடையாது வேறு மாதிரி இருந்துது இப்போலாம் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எளிமையாகிடுச்சு அப்போ நீங்கள் ரிட்டனில் ஓரளவு நல்ல மதிப்பெண் எடுத்துட்டாலே உங்களுக்கு நிச்சயம் வேலை வந்து உறுதியாகிடும் அதனால் அதே போல் இன்னொரு கருத்து வந்து எல்லாேருமே முன் வைக்கிறாங்க இப்போ வந்து நீங்கள் உங்களால் எக்ஸாம் வைக்க முடியல இப்போ சென்ற ஆண்டு வைத்த தேர்வில் நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேட் எல்லாம் உடற்பகுதி வரைக்கும் போயிட்டு ரிஜெக்ட் ஆனவங்க இருப்பாங்க அவங்கள்லேருந்து இப்போ பத்தாயிரம் பேர் எடுத்து போட்டுக்கோங்க ஏன்னா இப்போ எக்ஸாம் வைக்க முடியுமா முடியாதா அப்படி ஏன்னா முடியாது அப்படிங்கும்போது அவங்கள வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கொடுத்துருக்காங்க ஆனால் அது வந்து நிச்சயம் அரசு தரப்பு வந்து அதை வந்து மறுத்துட்டாங்க அது ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் போட்டி தேர்வுக்காக காத்திருக்கவங்க வந்து ஏன்னா ஒவ்வொரு முறையுமே செலக்ட் ஆகிறவங்கிறது நிறைய பேர் போயிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு தான் வராங்க அது போன ஆண்டு மட்டும் செஞ்சால் அது வந்து ஒரு நல்லபடி நல்ல தீர்வாக இருக்காது ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் வே இந்த வேலைக்காக எத்தனையோ பேர் வந்து காத்துக்கிட்டு நிச்சயம் இருப்பாங்க அந்த உடற்பகுதி எல்லாம் வச்சுருக்கவங்க எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியாத ரொம்ப திணறுவாங்க தயவுசெய்து எல்லாருமே இந்த ஆண்டு நிச்சயம் வந்து தேர்வு எப்படி வ வைப்பாங்க வைக்க போகிறோங்கிறதுக்கு விரைவில் அதற்கான வழிகாட்டு முறைகளை வந்து வெளியிட்டுருவாங்க ஆன்லைனில் வைக்க ஏன்னா இப்போ அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது போல பிசி அதனால் விரைவில் ஒரு நல்ல முடிவு சொல்லுவாங்க நீங்கள் அதனால் எல்லாருமே இளைஞர்கள் எல்லாம் தயாராகிட்டு இருங்க நீங்கள் இப்போ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ இருந்தால் சும்மா இ இளைஞர்கள் இருந்தாங்க இதை சொல்லி அவங்கள வந்து படிக்க சொல்லுங்கள் ஸ்கூல் புக்ஸை படித்தாலே போதும் ஒன்றும் ரொம்ப ஒன்றும் பேசிக்காக தான் இருக்கும் மற்ற காம்படிவ் எக்ஸாமில் டிஎன்பிசி அளவு கூட இருக்காது ரிப்பீட்டட் கொஷின் வந்து அதே சேம் மாடலில் தான் நிறையா கொஷின்ஸ் இருக்கும் அதனால் அவங்களுக்கு சொல்லி ஓரளவு உங்களால் மற்றவங்கள உற்சாகப்படுத்துங்க நம்மளும் தொடர்ந்து நிச்சயம் ஆதரவு கொடுத்தாங்கன்னா பிசி போலீஸ் எக்ஸாமுக்கு வந்து இலவசமாகவே நம்ம நிறையாவுக்கு மெட்டீரியல்ஸு இதெல்லாம் கொடுக்கலான்ட்டு இருக்கோம்